இந்த வெயில் நாளில் இந்த ஒரு சில டிப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பொருள் வந்து எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. ஒரு மூணு குறிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் நாளில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து மோர் தயிர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம். பட் என்ன ஆகும்னா வெயிலுக்கு அதுக்கு ரொம்ப புளிப்பேறிடும். ஸோ இது போல் மோர் வந்து புளிப்பாகாமல் இருக்கிறதுக்கு உண்டான டிப்பு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 200 ml வந்து இருக்கும் இந்த மோர். இது வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இஞ்சி, அது வந்து கொஞ்சமாக இது போல் துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற மோருக்கு தகுந்தாற்போல் இந்த இஞ்சி வந்து கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 200 ml தான் எடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக வந்து இஞ்சியாக தோல் நீக்கிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம மோரில் போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புளிப்பு அவ்வளோ சீக்கிரத்தில் ஏறவே ஏறாது. இது வந்து போட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு தோசை மாவுலாம் சீக்கிரம் வந்து புளிப்பேறிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உண்டான டிப்பு தான். இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு தோசை மாவு தான். நான் வந்து நைட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து இவ்வளோ மாவு இருக்குது. ஸோ இதை அப்படியே வச்சோம் அப்படின்னா மறுநாள் வந்து ரொம்ப புளிப்பேறிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர், அதாவது நான் 200 ml வந்து இதில் தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு நைட்டு ஃபுல்லும் வந்து அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த மேலே வந்து அந்த தண்ணி வந்து மேலே அப்படியே இருக்கும். ஸோ அதை வந்து தண்ணியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த புளிப்புத்தன்மை வந்து பாதி அளவுக்கு குறையுது. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்தாச்சு. மறுநாள் காலையில் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே தெளிஞ்சு இருக்கும். பாருங்கள், அந்த மாவு வந்து நேற்று நைட்டே ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு மாவு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு புளிப்பு இருக்குது அப்படின்ட்டு. இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ண பிறகு மாவு வந்து புளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த மேலே தண்ணி வந்து தனியாக வருது. அந்த கொஞ்சம் வந்து மாவு கீழே விழ தான் செய்யும். கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, அது லைட்டாக வந்து நம்ம அப்புறமா எடுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மாவு விழுந்துருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. உங்களுக்கு தேவை அப்படின்னா தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் பால் எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் வந்து திக்காக எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் விழுந்தது இல்லைங்களா, அந்த மாவையும் எடுத்து நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம மாவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும். ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்து தான் இருந்தோம், பட் தண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணியை தனியாக எடுத்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து உப்பு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும். இப்போ பாருங்கள், இந்த மாவில் நான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். இதோடு கூடவே நம்ம வீட்டில் வந்து பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து சேர்த்தோம் அப்படின்னா தோசை நல்லா முருகலாக வரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து உப்பு இருக்குன்றதால கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி மாவுக்கு பதில் நீங்கள் தேங்காய் பாலும் வந்து தாராளமாக சேர்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பண்ணும்போது நம்மளோட மாவு வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், புளிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கூட தெரியாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் வந்து வெயில் காலத்தில் தான் வந்து இது ரொம்ப வந்து புளிப்பேறிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது மூணாவது டிப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் காயெல்லாம் வந்து வாடிடும். குறிப்பாக பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். இந்த காய் வந்துட்டு வந்து 4 நாள் ஆச்சுங்க. பாருங்கள், அந்த மேலே இருக்க தண்டெல்லாம் வந்து ரொம்ப வாடி போயிருக்கு. காயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாடி இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் அந்த பீட்ரூட் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பீட்ரூட் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம தோலை நீக்கிட்டு அப்படியே டைரெக்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ண பிறகு நீங்கள் தண்ணியில் பீட்ரூட் சேர்த்திங்கன்னா அந்த பீட்ரூட்டோட டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து ரொம்ப சல்லுன்னு இருக்கும். ஆனால் இது போல் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம கட் பண்ண பிறகு வாஷ் பண்ணாத குக் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பீட்ரூட்டோட ஸ்வீட்னஸோட ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் பீட்ரூட் வந்து இது போல் தண்ணியில் நீங்கள் போட்டு இது போல் சோக் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா பீட்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு சில இந்த டிப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்டில் இருக்கிற எந்த திங்ஸும் வந்துட்டு வீணாக குப்பைக்கு போகாது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.